गुड ईवनिंग माय डियर स्टूडेंट्स नम्मुडे यूट्यूब चैनल अप्पास मैथमेटिक्स एंड मोटिवेशनल चैनल प्लस वन बिजनेस मैथमेटिक्स एक्सरसाइज 4.1 सेकंड रोमन पाकरो फाइंड द डिग्री मेजर करस्पॉन्डिंग टू द फॉलोइंग रेडियन मेजर अदावद रेडियन मेजर डिग्री मेजर फाइंड पण्णणुम क्वेश्चन इप्पो नमक्कु एन्ना तेरियुम अप्पडिना 1 रेडियन ईक्वल टू 180 डिग्री बै पाई அப்படிங்கற விஷயம் வந்து ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியும். இப்ப கொடுத்திருக்கிற ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து என்னன்னா பை பை 8. இப்ப பை பை 8 ரேடியனை டிகிரிக்கு வந்து கன்வர்ட் பண்ணனும். அப்ப பை பை 8 into 180 பை பை னு எழுதணும். இந்த பை பை கேன்சல். 180 is 8, 2 8s are 16. அப்ப ரிமைண்டர் 2 இருக்கும். 2 பக்கத்துல ஒரு 0 வச்சோம்னா 20 வந்துரும். இப்ப 20 ல how many 8sனா 2 8s are 16 வந்துரும். ரிமைண்டர் வந்து எவ்வளவு இருக்குனா 4 வரும். அப்ப பாயிண்ட் 40 இத கேன்சல் பண்ணோம்னா 5 8s are னு வரும். சோ which is equal to 22.5 அதாவது 22 into half degree 22.5 degree வரும். 1 degree equal to 60 minutes அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். 1 degree equal to 60 minutes அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அப்போ ஹாஃப் டிகிரி ஈக்குவல் டு எவ்வளோ வரும்னா 30 மினிட்ஸ்னு வரும். ஸோ இதை எப்படி எழுதலாம்னா 22 degree 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். 22 degree 30 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இதையும் நாம் வந்து என்ன பண்ணால் தெரிஞ்சுக்கணும். அப்போது இது வந்து 22 degree 30 மினிட்ஸ் அப்படின்றது தெரியணும். இதையும் வந்து ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். பை பை 8 ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு ரவுண்ட் அப் பண்ணிக்கலாம். ஸோ பை பை 8 ஈக்குவல் டு 22 degree 30 மினிட்ஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கணும். செகண்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 9π/5 செகண்ட் வந்து 9π/5 ஸோ 9π/5 எப்படி எழுதலாம்னா 9π/5 இன்ட்டு இது வந்து ரேடியன் இதுலேருந்து டிகிரி கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ 180 degree/π ரேடியன் அப்படின்னு சொல்லி எழுதலாம். இந்த பை கேன்சல். ஸோ 1 5 is 5 3 5s are 15 அப்படின்னா ரிமைண்டர் வந்து எவ்வளோ இருக்குன்னா 3 இருக்கும், 0. அப்போது 6 5s are வரும். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 9 6 are 54 ரிமைண்டர் 5 3 9s are 27 27 ஒரு 5 3 24 டிகிரி வந்து வரும். இதுதான் 9π/5 ரேடியனை டிகிரியாக மாற்றினா 324 டிகிரி அப்படின்னு சொல்லி வரும். இப்போ தேர்டு சப்டிவிஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னாங்க -3 radians. இப்போ எதுவுமே கொடுக்கலைங்க. -3 radians ஈக்குவல் டு -3 radians எப்படி எழுதலாம்னு சொல்லி பார்க்குறோம். -3 radians ஈக்குவல் டு -3 into 180 by π 180 by π. அப்போ -3 into 180 divided by πயோட வேல்யூ 22 divided by 7. ஸோ அப்போ எப்படி மாறும் அப்படின்னா -3 into 180 into 7 divided by 22 மாறும். இதை நீங்கள் கால்குலேட்டரை யூஸ் பண்ணலாம். அப்போ -3 into 180 into 7 டோட்டலாக மல்டிப்ளை பண்ணோம்னா -3780 divided by 22. இதை நீங்கள் கால்குலேட்டரில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா 11 2s are வரும். இங்கே எழுதணும் அப்படின்னா -1890 வரும். -1890 அகெயின் 11 கேன்சல் பண்ணோம்னா விச் இஸ் ஈக்குவல் டு
-171.81 டிகிரின்னு வரும். அப்போ இந்த 0.81 டிகிரியை மினிட்டுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணுறோம். 0.81 டிகிரி இன்ட்டு 60 மினிட்ஸ், ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 48 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி வரும். ஸோ அப்போது இதுக்கான ஆன்சர் வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 178 டிகிரி 41 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 48 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். 178 டிகிரி 48 மினிட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட்டு இதில் ஃபோர்த்து சப்டிவிஷன் வந்து 11π/8 அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ அந்த 11π/8 வந்து எப்படி எழுதலாம்னா 11π/8 இன்ட்டு 180 டிகிரி டிவைடட் பை பைன்னு எழுதலாம். பை பை கேன்சல், இங்கே 180 is 18, இதில் 10 டைம்ஸ் வரும். அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு 5 into 10 டிகிரி, அதாவது 11 into 10 டிகிரி, விச் இஸ் ஈக்குவல் டு 110 டிகிரி, அதாவது 110 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். இங்கேயும் வந்து டிகிரிஸ் அப்படின்னு சொல்லி எழுதிருந்தோம் எல்லா கொஷன்லேயுமே. இங்கே ஃபஸ்ட் ஒன் 22 டிகிரி 30 மினிட்ஸ், செகண்ட் ஒன் 324 டிகிரி, தேர்ட் ஒன் 178 டிகிரி 48 மினிட்ஸ், அதே மாதிரி லாஸ்ட் ஒன் 110 டிகிரி அப்படின்றதான் இந்த செகண்ட் ரோமனுக்கான ஆன்சர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.